வணக்கம், வெல்கம் டு கலப்பை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவுடைய கண்டென்ட்டு ஏன் இந்த கொலவெறி அவ்வளோதான். சரிங்களா, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான நியூஸ் மட்டும்தான் எல்லாத்தையும் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அதுதான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காலமில் போனீங்கன்னா கூட யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இந்த கொலவெறியில் தான் என்ன நினைக்கிறோம், இந்த கொரோனா வைரஸ் போது நான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொலவெறி அப்படின்னு சொன்னது வந்து கொரோனா வைரஸ் பற்றி இது அல்ல. சரிங்களா, ஓகே. இப்போ அது போயிட்டுருக்கு, அந்த நியூஸ் எல்லாத்தையும் போயிட்டுருக்கு. நான் என்னென்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இதே சமயத்தில் ஒரு நமக்கு அதிகம் வெளிவராத இரண்டு செய்திகள் ஆனால் வந்துட்டுருக்கு. செய்தி அதை பற்றி வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் பல பேர் படிக்கிறது இல்லை. அது இரண்டு செய்திகள் வந்துட்டுருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் எப்பவும் போல் பயங்கரவாத தாக்குதல் ஈடுபட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்திய இராணுவம் பதிலடி கொடுத்துருக்கிறது. அதில் இந்தியாவை சேர்ந்த பல ஒரு 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 கர்னல் கூட இறந்து போயிட்டாங்கன்னு பார்த்தோம். தொடர்ந்து இராணுவ வீரர்களை நாம் வழி கொடுத்து கொண்டு வருகிறோம். இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. என்ன, கொரோனா வைரஸ் உலகம் முழுக்க இருக்கிற போது, ஒரு பெரிய ஒரு நோய் தொற்றின் காரணமாக உலக மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிற போது, உலக பொருளாதாரம் முற்றிலுமாக நசிந்து போகக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிற போது, பாகிஸ்தான் மட்டும் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? ரொம்ப பல பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பாக்கிங்கன்னா, ஆக்சுவலாக பாகிஸ்தான்லேயும் கொரோனா இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நிஜத்தை சொல்ல போகிறதில்லை, எப்போதுமே மன்னிக்கணும். 20,000 பேருக்கு நோய் தொற்று வந்திருக்கிறது, 500 பேர் வரையில் இறந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. பாகிஸ்தான் கிட்டேருந்து, சைனா கிட்டேருந்து, நார்த் கொரியாவிட்டிருந்தும் அவ்வளோ தூரம் வர முடியாது. சரிங்களா, இதெல்லாம் என்னென்ன ஒரு மாதிரியாக ஒரு அடக்குமுறைக்கு உள்ளான தேசங்கள் அதெல்லாம். சரிங்களா, அங்கேருந்து என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதுதான் எல்லாருக்குமே, அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதான். வேறு வழியாக நமக்கு அதை பற்றி என்ன போச்சு, அவ்வளோதான். அவங்க என்ன வேணால் போய் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் என்னென்ன, இத்தனை இத்தனை மோசமான ஒரு ஒரு சூழ்நிலையில் கூட தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்கள், எல்லை தாக்குதல் அந்த இருக்குங்க. அந்த புல்வாமா ரீஜனில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு பயங்கரவாத தாக்குதல் இருக்கிற போது ஏன் இதெல்லாம் அப்படின்னு தோணுது. அடிப்படையில் வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றே ஒன்று தான். ஏன்னா பொருளாதாரம் மேலும் மேலும் நசிந்து வருகிற போது, மக்களை அச்சுறுத்துக்கிற ஒரு மிகப்பெரிய நோய் தாக்குகிற போது, அதிலிருந்து மக்களை விடுவிப்பது எப்படி அப்படின்னு தெரியலன்னா இதெல்லாம் பண்ண தோணும். சரிங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து எதுக்காக இப்போ எடுத்துருக்குன்னா, இந்த பாகிஸ்தானோட பயங்கரவாத தாக்குதல் பற்றி கூட நம்ம எடுக்கல. சமீபத்தில் ஒரு செய்தி வந்து, சமீபத்தில்னா ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு வந்த ஒரு செய்தி, இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தான் இருக்கிறது. அதனால் வந்திருக்கிற அந்த சோர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு சோர்ஸ், அதனால எடுத்துக்கிட்டேன்னா என்ன அப்படின்னா, இந்திய எல்லையில் சிக்கிம் கிட்ட இந்திய துருப்புக்கும் சீன துருப்புகளுக்கும் ஏதோ மோதல் நடந்ததாக இப்போ ஒரு தகவல் வந்தது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்தந்த எல்லையில் வந்து தொடர்ந்து அந்த பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதான் சீனா எப்போ அதை பண்ணிகிட்டு இருக்கு. சைனா கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது பயங்கரவாத தாக்குதல் சொல்ல முடியாது. சரிங்களா, அதாவது நேரடியாக இராணுவத்தை விட்டு தாக்கக்கூடியதான். அதனால தான் இப்போ அந்த இராணுவ முகாம், அந்த இராணுவ வீரர்களுக்கு நமக்கும் ஒரு கைகலப்புங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அது ஒரு கைகலப்பு தான், ஒரு மிகப்பெரிய மோதல், அந்த அளவுக்கு போகிற அளவுக்குலாம் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது ஏன் அப்படின்னா, அதுக்காக தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. அங்கேயும் பொருளாதாரம் நசிந்து வருகிறது, அதுதான் முக்கியம். ஒரு மாசம் முன்னால், ரெண்டு மாசம் முன்னால பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சிரும், சைனா மட்டும் தான் நிற்க போகுது, சைனா பொருளாதாரம் பெருசாக வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நாம் வந்து அதை கடுமையாக எதிர்த்தோம், அது இல்லைன்னு சொன்னோம், ஆட்சேபத்தை தெரிவித்தோம். சீன பொருளாதாரம் கடுமையான சரிவை சந்திக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், இப்போதும் சொல்கிறோம். அடுத்த ஒரு 6 மாதங்களில் ஒரு ஓராண்டு அந்த மாதிரி அல்ல 7 ஆண்டுகளில் அமெரிக்க பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்பிவிடும், இயல்பு நிலைக்கு வந்துவிடும். ஐரோப்பிய பொருளாதாரம் கூட சற்றே கூடுதல் காலம் எடுத்துக்கொண்டாலும் அது இயல்பு நிலைக்கு வந்துவிடும். ஆனால் அமெரிக்க பொருளாதாரமோ அல்லது ஐரோப்பிய பொருளாதாரமோ எந்த அளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறதோ அந்த அளவுக்கு சீன பொருளாதாரம் பின்தங்கி செல்லத்தான் செய்யும். அதை தடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த செக்ஸிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா எக்ஸிட் அப்படிங்கிற பாலிசி வந்து இப்போ பெரிய அளவில் எல்லா மத்தியிலும் பரவலாகிட்டு வருது. அதனால் அரசில் இருக்க மட்டும் இல்லை, ஈவன் சாமானியர்கள் மத்தியிலுமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவிலையும் ஈவன் ஆஸ்திரேலியெல்லாம் கூட சைனா வேண்டாம் நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதை விட்டு வெளியூருக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போது அதை பற்றி பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சீன பொருளாதாரம் கடுமையான சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்போ சீனாவுக்கு போக வேண்டிய நிறுவனங்கள்லாம் இனிமேல் இந்தியாவில் பக்கம் திரும்பவும் சொன்னோம், அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது தனி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய அரசாங்கம். அது நிச்சயமாக சைனாவுக்கு ஒரு 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 நேருடலாகத்தான் இருக்கும், கோபமாக கூட இருக்கலாம், ஒரு நேருடலாக இருக்கும் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதனோட வெளிப்பாடு தான் இதெல்லாம், அதுக்கெல்லாம் இப்போ சொல்ல வந்தோம். இப்போ என்னென்னு, பொருளாதாரத்தை சரிவர கையாள தெரியாதவர்கள் இருந்தால் இதுவெல்லாம் நடக்கும். சரிங்களா, எல்லா நாட்டுக்கும் நான் சொல்கிறேன், எல்லா நாட்டுக்கும் ஆட்சியில் இருப்பவர்களால் பொருளாதாரத்தை சரியாக கையாள முடியவில்லை என்று சொன்னால் இது மாதிரியான பல பிரச்சனைகள் தான் அவங்க ஈடுபட ஆரம்பிப்பாங்க. சரிங்களா, அதுக்கு சரியான உதாரணம்
பாகிஸ்தான் இப்போது எல்லையில் செய்த அந்த பயங்கரவாத தாக்குதல், இப்போது வந்து இருக்க தகவல் படி சிக்கிம் கிட்ட வந்து இந்த சீன வீரர்கள் இந்திய வீரர்கள் செய்து கொண்ட கைகலப்பு, இதெல்லாம் என்னென்ன, இது ஒன்றே ஒன்று தான். அதனால் எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறோம், தயவுசெய்து பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அது பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படி மட்டும் அணுகி பாருங்கள் போகிறோம், சரிங்களா? அது வேறு யாராலுமே சரி பண்ண முடியாதுங்க. அது வந்து இரண்டே இரண்டு தான், மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கணும், அப்புறம் பொருளாதாரத்தை பற்றி சிறிதளவாவது மக்கள் நலன் சார்ந்த ஒரு அணுகுமுறை இருக்கணும், அந்த ஒரு நோக்கம் இருக்கணும், அந்த ஒரு ஒரு பார்வை இருக்கணும், சரிங்களா? தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், வெறுமனே வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒரு டாக்டரேட் வாங்கி வந்து ஒரு பெரிய பொருளாதார நிபுணராக வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு நான் 40 வருஷம் ஒரு பேங்க்கில் சேர்மனாக இருந்தேன், வேறு இடத்துல நான் டைரக்டராக இருந்தேன், அதெல்லாம் போதவே போதாதுங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாலும் தெரியணும், அதை நம்ம எப்படி தர முடியும்னு பார்க்குறோம். இரண்டு இணைத்தாலே போதும், பொருளாதாரம் தானாக வளர்ந்துவிடும். இந்த சூட்சம் தெரியாதவங்கெல்லாம் பாகிஸ்தானில் உட்காந்துருக்காங்க, இந்த சூட்சம் தெரியாதவங்களால் தான் சைனா, அஃப்கோர்ஸ் சைனா வந்து தனிநபர் இல்லை, அது வந்து முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் அரசாங்கம், அதனால் கம்யூனிஸ்ட்னால அப்படி தான் இருக்கும், சரிங்களா? வெளியில் சொல்வது ஒன்றாகும், உள்ளே வேறு ஒன்றாகவும் தான் இருக்கும், அது வேறு ஒன்று மூடி மறைப்பது தான் கம்யூனிஸ்டினுடைய அடிப்படை தத்துவமாக போய்விட்டது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து தாக்குதல் செய்ய வேண்டுங்கிறக்காக சொல்லலை, இதுதான் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த அர்த்தம், அதுக்காக சொல்ல வர்றேன். அதனால் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு நல்ல உறவு வர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க நானும் ஓடுவேன், சரிங்களா? மிக நல்ல உறவுன்றால் நல்லது அப்படின்னு நான் உணர்கிறோம். ஆனால் அதுக்கு மாறாக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதில் ஒன்று தான் இப்போது சிக்கிமில் நடந்திருக்கக்கூடிய சிக்கிம் அருகே நடந்திருக்கக்கூடிய அந்த எல்லையோர தாக்குதல்கள், சரிங்களா? இதெல்லாம் கூடாது அப்படிங்கிறது தான். இதற்கு இந்தியா பக்கமும் வந்து நமக்கு தர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. இத்தனை கடுமையான நெருக்கடியிலும் கூட அஃப்கோர்ஸ் வருவாய் வருவதற்கான வழிகள் இவங்க இறங்கலாம் கூட பரவாயில்ல, அதனால் அந்த செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று வருகிற போது நமக்கு வந்து இந்த இராணுவம் பாதுகாப்பு இதெல்லாம் வருகிற போது நம்ம எல்லாமே கொஞ்சம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு போயிடும், சரிங்களா? கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த பாதுகாப்பு செலவினங்கள்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம், மிக முக்கியமாக வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ சிப்பாய்களுக்கு தரக்கூடியதெல்லாம் முழுசாக கொடுக்கணும், அது வந்து அது குறைப்பதற்கு யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நானுமே கூட ஒத்துக்க மாட்டேன், யாருமே ஒத்துக்க மாட்டோம். அதனால் அந்த அந்த ஆயுத கொள்முதல்ங்கிறது, ஆயுதங்களுக்கு தரக்கூடிய அந்த ஆயுதங்கள் மீது நம்ம செலுத்தக்கூடிய அந்த தொகை, இது எல்லாத்தையும் குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அது குறைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே பாகிஸ்தானும் சைனாவும் இது மாதிரியான கலகலப்பு ஈடுபட்டிருக்கிறோம் அப்படி கூட தோணுது. அதனால் இதுதான் சுருக்கமாக சொல்லணும்னா, பொருளாதாரம் மிக கடுமையாக இருக்கிற போது அதை தவிர்த்து இது மாதிரியான வேண்டாத சங்கதிகளாக இறங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்களால் பொருளாதாரத்தை சரிவர கையாள தெரியவில்லை என்பதால் பொருள். மீண்டும் சந்திப்போம், நன்றி,